நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே கவலையே வேண்டாம். இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர். நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்ச லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன ஃபிலிம் தான் நம்ம வீட்டு பிள்ளை ஹீரோ. இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஹிட், ஒரு பயங்கரமான கமர்ஷியல் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். கோலமாவு கோகிலா மூவியோட டேரக்டர் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் டைரக்ஷன்ல டாக்டர் மூவி சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே ஃபேன்ஸ்குள்ள ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இப்போ இந்த படத்துல இருந்து செல்லம்மா அப்படின்ற சாங்கோட லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து செல்லம்மா சாங் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு குட்டி ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சிவகார்த்திகேயன் அவர்கள், அதுக்கப்புறமா நெல்சன் திலீப்குமார் அவர்கள், அனிருத் அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபன்னியாக கான்வர்சேஷன் பண்ணி சாங் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதை தொடர்ந்து செல்லம்மாவோட லிரிக்கல் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் வந்து கேட்குறதுக்கே பயங்கர சூப்பராக இருக்குது, ஒரு ஃபன் மியூசிக்கல் சாங்காக இருக்குது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு இப்போது கல்யாண வயசு வந்துருச்சு டி சாங்கே வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் எழுதினாங்க. அந்த சாங் ஒரு பயங்கரமான ஹிட். அதை தொடர்ந்து இந்த சாங்குமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்கறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு இந்த பாடல்கள் எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஐஸ்வர்யா தத்தா வந்து ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இவள் அப்படின்ற படத்தோட மூவி போஸ்டர் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட நெக்ஸ்ட் மூவிக்கான அப்டேட், கமிங் சூன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட் கடையில் யாஷிகா ஆனந்துமே வந்துட்டு வெயிட்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது, நாஞ்சில் விஜயனை எதனால இதில் வந்து உள்ளே கொண்டு வந்தீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்பேன்.